Please sit down. Sit down. நீங்க கேட்க நினைக்கிறத கேளுங்க சார். பெண்கள் பிறப்பு சதவிகிதத்தை பத்தி ஒரு கருத்து சொல்லிருக்கீங்க, இது சாத்தியமாகுமா? நிச்சயம் ஆகும். I will prove it. ஒரிசா மாநிலத்துல பெண்களே இல்லாம 3 கிராமங்கள் இப்ப அல்லாடிக்கிட்டு இருக்கு. உலகத்திலேயே இந்தியாவில தான் பெண் சிசு கொலைகள் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. சமீபத்தில் நடந்த சர்வே பிரகாரம் நம்ம நாட்டுல இதுவரைக்கும் 10 லட்சம் பெண் இனத்தை அழிச்சிருக்கோம். பெண் இனத்தை அழிச்சிருக்கோம்னு டீசெண்டா சொல்றதை விட பெண் குழந்தைகளை காட்டு மிராண்டித்தனமா கொலை செஞ்சிருக்கோம்னு தான் சொல்லணும். இதுக்கு வேற என்னதான் சொல்யூஷன்? இந்த நிலைமையை நீடிக்க விட கூடாது. பிறப்புக்கு முன்னாடியே பிறக்க போறது ஆணா பெண்ணாங்கறத கண்டறியதுல ஆரம்பிச்சு பெண் குழந்தைக்கு பிறப்புக்கு எதிராக இருக்கிற எல்லா சக்திகளையும் உடைச்சறியணும். இது சாத்தியப்படலனா மொத்த ஜனத்தொகையில இந்தியாவில பெண்களோட சதவீதம் 1/3 மாறிடும். இது நடக்கும். பொருளாதார கண்ணோட்டத்துல இருக்கிற நம்ம சமுதாயம் இந்த மாதிரி சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடும் போது இருக்கிற சந்தோஷத்தையும் அமைதியையும் கொஞ்சம் கொஞ்சமா இழந்து அடுக்கடுக்கா பல விளைவுகளை சந்திக்கும். சோ ஒரு பொண்ணுக்காக எதை வேணாலும் செய்யலாங்கிற நிலைமை உருவாச்சுன்னா நாட்டுல கொலைகளும் கற்பழிப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி இந்தியாவோட பண்பாடு கலாச்சாரம் படிப்படியா குறைஞ்சு தரமட்டமாயிடும். இந்த நிலைமை நீடிச்சா இது நிச்சயம் நடக்கும். இது என்னோட கருத்து. மேலும் ஒரே பெண்ணை அநேகம் பேர் திருமணம் செய்து கொள்ளும் நிலைமை ஏற்படலாம் என்றும் பெண்ணுக்காக வெளிநாடுகளில் கையேந்த வேண்டிய நிலைமை வரலாம் என்றும் அவர் கூறினார். ஏய், விடிஞ்சா போட்டியையும் பந்தயத்தையும் வச்சுக்கிட்டு டிவியா பாத்துட்டு இருக்க, போய் படுறா. எப்போ பொண்ணுங்க இல்லன்னு நம்ம ஊர்தான் ஆறிட்டு இருக்குன்னு நினைச்சோம். இனிமே இந்தியாவுக்கும் இதே நிலைமை தானா? ஆமா, லைட் ஆஃப் பண்ணிட்டு படுறா. பேசா பேசுற பேச்சு போப்பா, முதல்ல நீ போய் படுத்து தூங்கு. காணாது கண்டான் கிராமத்திலே வாழ்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் விளையாட்டு மைதானத்திற்கு வருக வருக என வரவேற்கின்றோம். நம்ம ஊர் வழக்கப்படி திருமண தகுதி போட்டி பந்தயத்துக்கான ஏற்பாடுகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மணப்பெண்ணின் வீட்டை நோக்கி சீர்தட்டுகளுடன் இளைஞர்களின் பெற்றோர்கள் ஒற்றுமையாக மறுபுறம் போய்க் கொண்டிருக்கிறார்கள். மைக் செட்டுக்கு பக்கத்துல ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. வாங்க வாங்க, எல்லாருக்கும் வணக்கம், உட்காருங்க. அத்தா இருக்கட்ட இருக்கட்ட, அத வந்துட்டும்ல, ஒண்ணா வர சொல்லுப்பா. புள்ளி வர சொல்லு. அம்மா ராசாத்தி, பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்க, வாமா. பொண்ணு வந்துருச்சு. முதல் போட்டியான பானை உடைப்பு போட்டி களத்தில் ஒருத்தன் அழிஞ்சான், ஒருத்தன் ஆடிக்கிட்டு இருக்கான். சபாஷ், பானை உடைக்கும் போட்டியில் நாங்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை இளைஞர்கள் நிரூபித்து விட்டார்கள். ஊர்க்காரர்களும் பொதுமக்களும் தங்களது ஆரவாரத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே அடுத்ததாக தொடங்க இருக்கும் கயிறெடுக்கும் போட்டிக்கு அனைத்து இளைஞர்களும் கலந்து கொள்ள தகுதியுடையவர்களாகிவிட்டார்கள். இப்போது கயிறெடுக்கும் போட்டி களத்திற்குள் இளைஞர்களை வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். போட்டியும் சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கும் இந்த வேளையிலே ஒரு சில இளைஞர்கள் தோல்வியை தழுவி இருக்கலாம். அவர்கள் மனம் தளராமல் அடுத்த திருமண தகுதி போட்டி வரும் வரை திறமையை வளர்த்துக் கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஜெயித்த இளைஞர்கள் உற்சாகத்துடன் அடுத்த போட்டியை இப்போதே எதிர்பார்த்து காத்திருக்கும் இவ்வேளையிலே ஊர்க்காரர்களும் அவர்களை உற்சாகப்படுத்துமாறு பஞ்சாயத்து சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்ளப்படுகிறது. Mm-hmm.
உங்க பையா அவங்க பையா எல்லாரும் தோத்துட்டாங்க. இப்போது ஜெயித்த இளைஞர்கள் கபடி போட்டி களத்திற்குள் வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். நடந்து முடிந்த மூன்று விதமான போட்டிகளும் சிறப்பாக முடிந்திருக்கும் இந்த நேரத்திலே இறுதி போட்டியான ஓட்ட போட்டிக்கு தகுதியுடையவர்களாக 5 பேர் மட்டுமே தகுதி பெற்றிருக்கிறார்கள். எதிர்பாராத விதமாக தலைவருடைய மகனும் தோல்வியை தழுவி இருப்பது சற்றே வருந்தத்தக்க விஷயம்தான். என்றாலும் போட்டி என்று வரும்போது எல்லோரும் சமமாகி விடுவது வழக்கம்தானே. 100 மீட்டர் ஓட்டம் என்பது நொடியில் கடந்துவிடும் தூரம்தான். இருந்தாலும் இந்த ஓட்டத்தில் வெற்றி பெற்று வரும் முதல் வீரரே திருமண தகுதிக்கு முழு தகுதியாகி விடுவார் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த உண்மை. இந்த சிறிய தூரத்தை கடந்து அந்த மணப்பெண்ணின் சம்மதத்தை அடைய போகும் அந்த ராசிக்கார இளைஞர் யார்? வயசுக்கு அப்புறம் பந்தயத்துல ஓடி ஜெயிச்சு கல்யாணம் பண்றதா நடக்காத விஷயம்டா. டேய் டேய் எனக்கு விட்டு கொடுத்துறா. டேய் என்னடா யோசிக்கிற, என் மாடி வீடு வேணாலும் உனக்கு வெளியே கொடுத்துறேன்டா. மாடி வீடு முக்கியம். டேய் ப்ளீஸ் டா. டேய் பத்தல தத்தல இப்ப என் வாழ்க்கை முக்கியம். ஜெயிச்ச பையன் முன்னாடி நிக்கிறான், உன் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்னு ஒரு வார்த்தை கேளு. லூஸ் அடிவேன், நமக்கு பிடிக்கலன்னா மட்டும் உன் தம்பிக்கா கட்டி கொடுக்க போறான். கர்மம் கர்மம், உன் தலையெடுத்து சொல்லி தொலை. கல்யாணத்துக்கு எனக்கு சம்மதங்க. நாளைக்கு இன்னாரம் இதே இடத்துல நம்மள ஒருத்தனுக்கு கல்யாணம் முடிவாயிடும். அதுல யார் ஜெயிச்சாலும் சரி நாம எல்லாம் சந்தோஷமா எடுத்துக்கணும். என்ன மாப்பிள்ள, என்னதான் சொத்து பத்து இருந்தாலும் குடுப்பனேன்னு ஒண்ணு வேணும் இல்ல. பேருக்குதான் பெரிய ஊர் தலைவர், பெத்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ண துப்பு இல்ல. நீதான் என் அப்பன் சொல்லி பெருசா மெச்சுக்கணும். கைய விடுமா. யோ ஐயா, மந்திரவாதனுக்கு போதியா, தாலி எடுத்து கொடு. இதோ வேற போட்டில ஜெயிச்சு தாலி கட்டிட்டேன் பாத்தியா.
உனக்கு பாட்டு கேக்குதா? ரேடியோ உடைச்சிட்டீங்க, பாட்டு நின்னு போச்சு, வாழ்க்கை கிடைச்சதா? எதை உடைச்சா வாழ்க்கை கிடைக்கும் புத்திசாலி யோசிப்பான். என்னங்கடா நீங்களும், எதுக்கு எது தீர்வுன்னு தெரியாமலே இருக்கீங்களடா. டேய், இத நான் உடைச்சா கூட உடையும். பெரிய தலைவர் இப்படி மந்திரிச்சு விட்ட மாதிரி என்னடா அர்த்தம்? இப்படி நிக்கிறதுக்கு காரணமா நீங்க தான். ஏய் தம்பி, எங்க யாருகிட்ட என்ன பேசுறோம்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறோம். கட்டிக்கு பொண்ணு இல்லாத ஊர்ல நாங்க எப்படி வாழலாம்? இது உங்க அப்பா ஆத்தா கிட்ட போய் கேளுங்கடா. இது அப்பவே யோசிச்சிருந்தா உங்களுக்கு எல்லாம் ஏண்டா இந்த நிலைமை? இப்படி நாரி போய் நிக்க வேண்டிய அவசியம் எதுக்கு? என்ன சிண்டி பாக்குறீங்களா? முடிஞ்சத விடுங்க. இங்க வாழ்க்கையே அந்தரத்துல தொங்குதான். வாழ வழி கட்ட குப்பிய கிளறிக்கிட்ட. எல்லாரும் நம்ம சாதித்தனமா இருக்கீங்க, நல்லா கேட்டுங்க. தலைமுறை தலைமுறைய ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, கல்யாண உறவுகளை நமக்குள்ளேயே முடிச்சுக்கிறதுனால அசல் ஊர் மக்களுக்கு நமக்கும் இந்த விஷயத்துல ஒட்டுறவே இல்லாம போயிடுச்சு. இனிமே புதுசா பொண்ணுங்களுக்காக கையேந்தி வெளியூர் போக முடியாது. உங்கள ஒருத்தனா என் பையனும் இருக்கான். ஒரு அப்பனா அதை நானும் உணர்றேன். சரி, ஒன்னு சொல்றேன் கேட்டுங்க. வர 15ஆம் தேதி மறுபடியும் பஞ்சாயத்து கூடும். அப்ப நம்ம ஊர்ல கல்யாணமாகாத 20 வயசுக்கு மேற்பட்ட ஆம்பளை பசங்களை பெற்றவங்களும், 10 வயசுக்கு மேற்பட்ட பொட்ட பிள்ளைகளை பெற்றவங்களும் அவங்க அவங்க பிள்ளைகளை கூட்டிட்டு பஞ்சாயத்துக்கு வரணும். அப்ப பேசி ஒரு முடிவு எடுத்துக்கலாம். இப்ப பஞ்சாயத்து கலையலாம். இப்படி சொதப்பிட்டானே, கிழிச்ச மாதிரி தான். இறங்க 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 இறங்க. ஏ கிழவி, உனக்கு தெரிய சொல்லுமா? கட்டாயம் பஞ்சாயத்துல கலந்துக்கணும். இது பஞ்சாயத்து உத்தரவு. தலைவர் என்ன முடிவு எடுப்பாருன்னே தெரியலையே. என் பேத்திக்கு 11 வயசு தானே ஆகுது, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, 12 வயசு பொண்ண வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ண போறேனோ தெரியலையே. நம்ம ராஜேந்திரன பொண்ணு இல்ல, அதுக்கு கூட 13 வயசு தான் ஆகுது. என்னமோ அக்கா, வர வர நம்ம ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. அடிப்போடி, இந்த ஊரை பத்தி தான் நமக்கு நல்லாவே தெரியுமே. ஆமா, நீ ஏன் இப்படி உம்முனு மூஞ்சி வச்சுட்டு உட்காந்துருக்க? என்னத்த பேசுறதாக்கும்? அறிவு கட்ட ஆம்பளைங்களை வீட்டுல வச்சுக்கிட்டு பேசுறா பாருடி பேச்சு. ஒரு விஷயம் புகஞ்சாதானடி 4 விஷயம் நடுத்துருக்கு வரும். என்னமோ போக்கா, வாழ்க்கையே புரிய மாட்டேங்க. நீங்க விடுங்க. நீ
ஆம்பளைங்க வெட்டே இடுப்புல நிக்காத இந்த ஊர்ல பொட்ட கோழி கூவிய பொழுது விடிய போகுது. இவளை பாருடி, நமக்கு நேரமும் காலமும் கை கூடி வந்துருச்சுன்னா எந்த கோழி கூவினாலும் பொழுது தானா விடிஞ்சிருண்டி. அதை யாராலையும் தடுக்கவும் முடியாது, தடுத்து நிறுத்தவும் முடியாது. இருக்குறக்கு இப்ப அந்த பொண்ணு உயிரோடு இருக்கா? ஐயா, என் பொண்ணு தாங்க வெண்ணிலா. அவ இப்ப உயிரோடு தான் இருக்கா? உன் பொண்ணு எங்க சாமி கண்ணு? உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல, என் தங்கச்சி குழந்தை பாக்கலாதனால சின்ன வயசுலயே என் மூத்த பொண்ணு தூக்கிட்டு போயிட்டா. இப்போ திடுதுப்புன்னு உறப்பு நம்ம மண்ணில் இருக்கு சாமி கண்ணு. எல்லாரும் கேட்டுங்க, இப்போ உள்ள கணக்குப்படி 20 வயசுல இருந்து 36 வயசுக்குள்ள 24 பசங்களும் 10 வயசுக்குள்ள 7 பெண்களும் தான் இருக்காங்க வர வருஷங்கள்ல பொண்ணுங்களுக்கு ஒரு வயசு ஏறுமே தவிர நம்ம ஊர் வழக்கப்படி கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்போ வயசோ கிடையாது. ஆனா பசங்க பக்கம் பார்த்தோம்னா வர வருஷங்கள்ல அரை பங்காதுக்கு மேல ஏறுமே தவிர இறங்கறதுக்கு வழியே கிடையாது. உன் பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டாளா? இல்ல. சாமி கண்ணு பொண்ணு வெண்ணிலா வயசுக்கே வந்திருந்தாலும் நம்ம ஊர் வழக்கப்படி கல்யாணத்துக்கு 18 வயசு ஆகணும். இவங்களுக்கு திருமண தகுதி போட்டி நிச்சயம் உண்டு. அப்பன்னா 4 வருஷம் நாங்க காத்துதான் இருக்கணுமோ? நிறுத்துங்கடா. யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம கிராமத்து சட்ட திட்டத்தையோ பழக்க வழக்கத்தையோ மாத்திக்கவே முடியாது. இன்னும் 4 வருஷம் நீங்க காத்திருந்துதான் ஆகணும். 4 வருஷம் காத்திருந்து செய்ய போறதால இந்த கல்யாணத்தை படு விமர்சையா செய்யணும்னு பஞ்சாயத்து முடிவு பண்ணிருக்கு. மேலும் 4 வருஷத்துக்குள்ள 20 வயசு தாண்டி வர்றவங்க திருமண போட்டியில கலந்துக்க தகுதி இல்லாதவங்க. அவங்க பட்டியல பஞ்சாயத்து அதுக்கப்புறம் அறிவிக்கும். பஞ்சாயத்து கலையலாம். சீக்கிரம் வர சொல்லிடு. அடுத்த விசேஷம் ஓ வீட்டுல தான். கை குழந்தையா போனவ இங்க வந்து எப்படித்தான் இருக்க போறாளோ? What you say? No, no, what you know? Don't you know what you say? You don't say, I don't say, we don't say, why are you? கொஞ்சம் பொருங்கோ, முடிஞ்சா எல்லாம்
கொஞ்சம் தெரியுதுடா. எது வரைக்கும்டா தெரியுது? எதையோ பாத்துட்டு இருக்காங்கடா. அசல் ஒரு பொண்ணுடா. பாக்கலாமடா. போடு. அப்படியா? சாமி கண்ணு பொண்ணு ஊருக்கு வராளாம். என்ன சொல்ல? என்ன சொல்லிய? சாமி கண்ணு பொண்ணு ஊருக்கு வராளாம். அப்படியா? என்னது ஒருத்தனி ஆளக்கான? அத்தா என்ன அத்தா, முக்கியமா வர வேண்டிய ஆட்களை காணோமே. அவங்க வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டா வந்துருவாங்கடியே. கண்ணுங்களா, அங்க பாருங்க. பொண்ணு எப்படியாவது நம்ம வீட்டுக்கு மருமகள் ஆக்கிடணும். நம்ம பையனுக்கு மட்டும் இந்த பொண்ணு வாக்கப்பட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். பேய் கண்ணு, பிசாசு கண்ணு, பாவி கண்ணு, பரப்பார் கண்ணு, எசக பிசக பாக்குற எல்லா கண்ணும் அவிஞ்சு போகட்டும். புள்ள பயண கலப்பா இருக்கு, உள்ள கூட்டிட்டு போங்க. மாமா, இதை விட அழகா ஒரு பொண்ணு இந்த ஊருக்குள்ள பிறக்க மாட்டா. இவ மருமகளை வந்தா பாக்கியந்தான். தேவத ஏ
பேசு. சாதன கதவை எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருப்பேன்? கனவுலயே இருந்துட்டனோ. என்ன வெயில் பாலம், இன்னைக்கு ரொம்ப தண்ணியா இருக்கு. இன்னைக்கும் காலையில் இருக்கேன், இவங்கிட்டே முடிச்சுக்க வேண்டியதான். சாப்பா மாசா, ஒரு டீ போடு. என்ன உனக்கு மேல போறதுக்கு டிக்கெட்டை பற்ற முடியும்? வர வர ஐஸ் வியாபாரமே சரியில்லை, பொண்ணு கூட வைக்க மாட்டேங்குது. இதையும் சேர்த்து கொடுத்துறேன் போடு. வழக்கமா செய்யறதுனா என்ன? இன்னைக்கு டீ கடை, நாளைக்கு ஐஸ் வண்டியும் சேர்த்து வியாபாரம் பார்க்க வேண்டியதான். எத்தனை நாளைக்கு தான் இந்த பழம் பழக்க போறியோ? கோச்சுக்காத மாஸ்டர், கோச்சுக்கிட்டா கண்ணை கொடுத்து போறியா? அப்படியே ஒரு வடையும் பண்ணும் சேர்த்து கொடுக்கறது வவுறு பசிக்குது. டீ கடையும் சேர்த்துக்க. வணக்கங்களா, டீய போட்டுருமா? இப்படி கூட்டம் கூட்டமா வந்தா நமக்கு எவ்வளவு நடக்கும்? எனக்கு இந்த ஐசுக்காரனுக்கு வர தெரிஞ்சு போச்சு. ஊர் முழுக்க போய் நம்ம பேரை பம்ப் அடிச்சிருவானே. கொஞ்சம் அவசரமா போட்டோமோ? எப்பயாவது நிதானமா போடுவோம். டீ குடிக்க வந்த மூஞ்சிகளை பாரு, மூஞ்சிகளை. டிக்காசு வேற இப்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அடுத்து இவங்க என்ன பண்ண போறாங்களோ? மாஸ்டர், நீ டீ போட்டு கிழிச்சது போதும், பால் ஏதாவது சூடோட கொடு. பால்ல சக்கரை தூக்கலா போடுனே. எனக்கு சக்கரை கம்மியா, எனக்கு தண்ணி கலகம் பால ஊத்து. பால் ஸ்டங்கு. அண்ணா, எனக்கு பால் மட்டும் போதுனே. அண்ணா, உனக்கு பால் இந்தடா, உனக்கு லைட். இன்னைக்கு கட்டக்காரன் காணி தான். இந்தடா பூரி. ஏண்டா நரபல்ல மாட்டு மடியில ஆட்டு காத்து போல கம்பிங்க வரம் போகுவா? ஏய் நால பண்ண இந்த கலப்பக மாத்த தூக்கி போட்டு மூச்சு நசி போய் நசிக்கி கொண்டா பூ. அடடி வரானே, உன் காச நாளைக்கு வாங்கி. சிக்கன் குனியா கொசு மாதிரி வந்து மக்கிறாங்களே. ஐசுக்காரனுக்கு டிக்கெட் போடலான்னு பார்த்தா பசங்க நமக்கு டிக்கெட் போட்டு அனுப்பிச்சுட்டாங்க. உங்களை இருக்கேன் போய் சேர்ந்துட வேண்டியதான். டீ கடை தான் இல்லன்னு ஆயிப்போச்சு. அண்ணன் தான் ஐஸ் வண்டியோட உட்காந்துருக்காரு. ஐஸவாது சாப்பிட்டுருவோம். பழமினே ஏதே கெண்டமினே
நீ பார்க்கும் போது நாங்க விழுந்து விட்டோம், நீ போகும் போது நாங்க செலுத்து கிட்டோம். ஒன்ன போல பொண்ணு இங்கு வேறு யாரு ஊருக்குள்ள அள்ளிப்பூவே வாசம் அள்ளிப்பூவே பக்கம் போனா பின்னாடியே பாரு, என்ன ஒரு பார பாருண்டு உனக்கு ஒரு சில தரண்டு. நான் வீட்டு பக்கம் பாரு, நீ ரொட்ட சட போடு உனக்கு ஒரு ரிப்பன் தரண்டு. நீ போகும்போது என்ன பாருண்டு, 10 ரூபாய் நோட்டு நான் கட்டு கட்டா தாரேன், கிட்ட வந்து நெல்லு நான் தொட்டு விட்டு போறேன், 4 மூட்டை நெல்லு தாரேன் என்ன கொஞ்சம் தொட்டு பாரு. ஒத்த கல்லு மூக்குத்தி வாங்கி கொடி ராசாத்தி உன் கைய கொஞ்சம் தொட்டு கரண்டி. ஒத்த கல்லு மூக்குத்தி வாங்கி கொடி ராசாத்தி உன் கைய கொஞ்சம் தொட்டு கரண்டி. உன் கைய மட்டும் தொட்டா நீ கேட்ப இங்க, நீ வாழும் வர்ற நெல்லு நான் கொண்டு வர்றேன் சொல்லு. உன்னோடிதான் பக்கத்தில சும்மா நின்னாலும் போதுமொழி. அள்ளிப்பூவே பாச மல்லிப்பூவே அழகுலதாங்கி போட்டோம், வளமினே ஏறி கெண்டமினே உன்னடையிலதான் அசந்து விட்டோம். புள்ளி வச்சு கோலம் போடேண்டி, நான் தள்ளி நின்னு பார்த்து போறேண்டி. உன் ஆடு மாடு எல்லாம் நான் மேய்ச்சுக்கிட்டு வாரேன், உன் கையால் கொஞ்சம் தண்ணி கொடேண்டி, என் தாகம் எல்லாம் தீத்து கரண்டி. கூலி வேலை செஞ்சு நான் காப்பாத்துவேன் பெண்ணே, காலம் எல்லாம் கண்ணு போய் பார்த்துக்குவேன் உன்ன. வீட்டு வேலை செஞ்சு தரேன், துணிகள் நான் தோச்சு தரேன், கால ரெண்டும் அமுக்குற அதிகால பொண்ணா எழுப்புற நீ சொல்றதெல்லாம் கேட்டு தரேடி. உக்கால ரெண்டும் அமுக்குற அதிகால பொண்ணா எழுப்புற நீ சொல்றதெல்லாம் கேட்டு தரேடி. என் நஞ்ச புஞ்ச எல்லாம் நீ எடுத்து கோடி அங்க, எம்மத்தா வீடு தோப்பு நான் எழுதி தர இங்க. ஏதாவது சொல்லி போடி இல்லன்னா பூத்திங்க ரெண்டாகிடும். அல்லிப்பூவே வாச மல்லிப்பூவே அழகுலதா மயங்கி போட்டோம், பழமீனே ஏதி கெண்ட மீனே உன் அடகிலதான் அசந்து விட்டோம். நீ பார்க்கும் போது நாங்க விழுந்து விட்டோம், நீ போகும் போது நாங்க செலுத்துக்கிட்டோம். ஒன்ன போல பொண்ணு இங்கு வேறு யாரு ஊருக்குள்ள அள்ளிப்பூவே வாசம் அள்ளிப்பூவே உன் அழகுலதான் மயங்கி போட்டோம், பழமீனே ஏறி கெண்ட மீனே உன் அடகிலதான் அசந்து விட்டோம். வெண்ணிலா சாப்பிடு சாப்பிடு சொல்ற.
என்ன சாமி கண்ணு, இன்னும் உலகம் தெரியாத ஆளாவே இருக்கு ஐயா. தலைவர் ஐயா. என்னையா? வெண்ணிலா சின்ன வயசுல இருந்து அவங்க அத்தை வீட்டுல வளர்ந்துட்டா, இப்போ திருப்புன்னு நம்ம கிராமத்து பழக்க வழக்கத்துக்கு எப்படியும் 18 வயசுல தானே கல்யாணம். அது வரைக்கும் இல்ல. என்னையா பேசுற? வாழ்க்கையே இந்த ஊர் தான் ஆனதுக்கு அப்புறம் வெளியூர்ல போய் உன் பொண்ணு என்னத்தை தெரிஞ்சுக்க போற? என்கிட்ட பேசுற நேரத்துக்கு போய் உன் பொண்ணை சமாதானப்படுத்து. 24 பேர் காத்துக்கிட்டு இருக்கான், இவரை அனுப்புறார். எப்படி சொல்லி என் பொண்ணுக்கு புரிய வைப்பேன்? அம்மாவும் அப்பாவும் திட்டாங்க. அப்படியே சொன்னாங்க? எங்களையும் திட்டி வீட்டு விட்டு எங்கயும் வெளில போக கூடாது சொல்லிட்டாங்கக்கா. ஏன்னு கேக்கலையா? கேட்டதுக்கு வெண்ணிலாக்கு முதல்ல மூக்கணா கயிறு, அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் சொல்லி பயமுறுத்துறாங்கக்கா. எங்கடா வெண்ணிலா காணோம்? இவனுக்கு எதை பார்த்தாலும் இப்ப வெண்ணிலா தெரிய ஆரம்பிச்சுடா. ஐயோ, ஊருக்குல திருட வந்தாயா? யாராவது வந்து காப்பாத்துங்களே. ஐயோ, சீக்கிரமா வாங்க. பாதிகளா வெளியில மட்டும் விடுங்க, மாட்டிக்கிட்டாலே. நீயா கத்தியோட இருக்காங்களே? இன்ன நேரம் பார்த்து உங்க அப்படி அப்படி காணுமே. இப்போ இங்க இருக்கிற பசங்களை கூட காணுமே. அண்ணே, என்னடா மாடுகளா, நீங்களா இங்கதான் உட்கார்ந்து இருக்கீங்களா? ஊருக்குள்ள சத்தம் கேக்குது, என்ன ஏதுன்னு போய் பாக்கலையா? என்னடா பா, என்ன ஊருக்குள்ள திட்டனுக்கு வந்துட்டாங்களா? போடா, போய் வேலையை பாரு. அது எங்களுக்கும் தெரியும், போகாம விட்டீங்க, ரொம்ப வருத்தப்படுவீங்க சொல்லிட்டேன். டேய் மாடு, நாங்க என்ன வருத்த பண்ண? பின்ன நீங்க லோ லோ நாளையில வெண்ணிலா கழுத்துல கத்திய வச்சு திருண்ணா, நானா வருத்த பண்ணும்? வாழ்க்கை பூரா நீங்க தான் வருத்த பண்ணும். என்னது வெண்ணிலா கழுத்துல கத்தியோ? நடக்குதோ? எங்க ஊருக்குள்ளே வாராட்டுறீங்க? இங்க நாங்க 24 பேர் இருக்கண்டா. எவனாவது ஊருக்குள்ள வந்தீங்க, தொலைச்சிருவோம் தொலைச்சு. வாங்கடா மாப்ள, இப்ப போவோம் பந்தாவா. கொஞ்சம் ராஸ்கல்,
ஏ வெண்ணிலா உள்ள போடி. என்னங்க பாத்தீங்களா அவனுங்களை எப்படி பாக்குறானுங்க பாருங்க. பார்த்தேன் பார்த்தேன், முருக மரத்து பேய்ங்க மாதிரி. நாம முருக மரத்து பேயா? அவன் அங்கேயே போட்டுக்கணும், போட்டு தள்ளி இருக்க வேண்டியதானே. பின்னால ஒருவேளை பந்தயத்துல நான் ஜெயிச்சு அவன் பிடிக்கலன்ட்டானே, அதனாலதான் அவன் அங்கேயே விட்டேன். தெரியுமில, இங்க எல்லாரும் அப்படித்தான். கூட்டத்துல ஒருத்த வாய திறந்துட்டா ஆளாளுக்கு பேசிட்டு சொல்லிட்டாருல அடங்க. இது கரெக்ட், இது கரெக்ட். அதான்ப்பா இன்னும் புரியலையா? நமக்குள்ள பிரச்சனை வராம இருக்கும்னா கண்டிப்பா தலைவர் தேவை. என்ன சொல்றவன் பிஞ்சில மெம்பர்லாம் கேள்வி கேட்கும், பிரச்சனை பதில் சொல்லிருக்க முடியுமா? ஏய் இப்படி சொன்ன இப்படி பின்ன உன்னை காட்டிலும் அது பெருசு இல்ல, கருத்து வேறுபாடு வரும். சரி நமக்குள்ள சேர்ந்து ஒரு முடிவு எடுப்போயா? அதான்ப்பா ரெண்டு தலைவர் வச்சுக்குவோம். ஏய் உருப்பிட்ட மாதிரி தான் பிரச்சனை வரதுக்கா? பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக மாப்பிள எப்படி? சரிப்பா, 21 வயசுல இருந்து 28 வயசு வரைக்கும் ஒரு தலையா, 29 வயசுல இருந்து 36 வயசு வரைக்கும் ஒரு தலையா, நம்ம செலக்சன் பண்ணிடுவோம். முடிவு எடுக்கிறதும் அவசர ஆலோசனையோ இல்ல கருத்து வேறுபடும் தலைவர் இருக்கட்டும். தப்பான தகவலை யாரா சொன்னாங்கன்னா நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தலைவரை மாத்திடுவோம். ஏய் ஏ முடிவ சொல்லுங்கப்பா. சரி சரி, எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. பெருசுகள்ல 36 நீ ஒரு தலையாவ, 28க்குள்ள அது யாருப்பா? ஏ 28 என்ன ஒரு தலையாராவ? ஒரு மலையா தேர்ந்தெடுத்துட்டீங்களா? கை தட்டுங்கப்பா. சரிப்பா, இந்த சந்தோஷத்தை கொண்டாட இன்னைக்கு ராத்திரிக்கு மலையேறிடுவோம். டமுக்கிட்ட பாண்டோய்
நேற்று டவுனுக்கு போயிட்டு தண்ணியை போட்டு போதையில் பொண்ணும் கூட திருட்டு தரமா கூத்து அடிச்சது தலைவருக்கு தெரியாது. தெரிஞ்சது அதுக்கு வேற தனியாக பஞ்சாயத்தை கூட்டி நம்மளை உசுரை வாங்கிடுவாரு. இவன் வேற திருப்பி திருப்பி அதையே பாடிட்டு இருக்கான். என்ன கொஞ்சம் பாத்துக்கடி, என்ன கொஞ்சம் சேர்த்துக்கடி, ஏய் ஏய் ரெண்டில் ஒன்று சேர்ந்துக்கலாம் வா ஆபா, ஏய் ஏய் என்ன கொஞ்சம் பாத்துக்கடி, என்ன கொஞ்சம் சேர்த்துக்கடி, ஏய் அதனால கமுக்கமா ஏதாவது தந்திரம் பண்ணாதான் உண்டு. என்னடா சொல்ற, மறுபடியும் ஒண்ணு புரியலையாடா. சுருக்கமா சொல்றேன், வெண்ணிலா எனக்கு கிடைச்சா நீ பொறுத்துக்கோ, உனக்கு கிடைச்சா நான் விட்டு கொடுத்தறேன். இதுக்கு நீ ஒத்து வந்தனா வீர விளையாட்ட இப்பயே ஆரம்பிச்சிடலாம். இது நடக்குமா? என்ன மாப்பிள உள்ளுக்குள்ள யோசிக்கிறத பார்த்தா நடக்குமாண்ணா? கரெக்டா திட்டம் போட்டு நடக்க வச்சிருவோம். அப்படின்னாலும் அவ வயசுக்கு வரணுமேடா. ஆனா போ மாப்பிள, நீயே ஒத்து வந்துட்டல, நல்ல நாளா பார்த்து வர வச்சிருவோம். யோசிக்கவே விடக்கூடாது, முதல்ல கைய குடு மாப்பிள. இது ஒத்து வருமா? குடு மாப்பிளனா? பாரு
என்ன சுத்துறீங்க? இதுக்கு காரணமே நீதான். புரியல. உங்க அப்பா அத்தாட்ட சொல்லிட்டு வந்துட்டியா? இல்ல, எங்க அம்மா கிட்ட மட்டும் தான் சொல்லிட்டு வந்தேன். அப்படியா? என்ன? 1 2 3 இறங்க இறங்க. என்னப்பா சாமி கண்ணு, சின்ன பொண்ணுக்கு போய் 10 பொண்ணுக்கு நெக்லஸ் ஆர்டர் கொடுத்துருக்கிய, தேவையா? அது இல்லைண்ணே, அவ பிறந்ததுலேருந்து அவளுக்கு நான் ஒன்றும் செஞ்சதில்ல. முத முத செய்கிறோம், பெருசாக செஞ்சு கொடுத்தா அவள் சந்தோஷப்படுவாள்ல. யோசிக்க வேண்டிய விஷயம்தான்ப்பா. ஆமாண்ணே, எனக்கு பிறந்தது ரெண்டும் பொண்ணாக போச்சுல்ல, கொஞ்சமாக இப்பயே நகையை சேர்த்தா தானே விசேத காலத்தில் எனக்கு உதவியாக இருக்கும். என்னென்ன சொல்கிறது? சரிதான் சாமி கண்ணு. என்னண்ணே, பசங்க ஒரு மார்க்கம் பார்த்துட்டு போறானுங்க. மாமாய், உங்க பொண்ணு பத்தி தெரியாதனா இருப்பா, மன்னிச்சு விடுமாப்ள. ஓஹோ, ஏந்தன் பாட்டி, இங்க சாமி கண்ணு வீடு எங்க? யாருப்பா இப்படி எல்லாம் கேட்டா புரியாது? இதுதான்ப்பா. இப்படி வெஸ்டர்னா கேட்டாதான் புரியுது. ஹலோ, ஹலோ, யார் யாது? ஹலோ, போட்டு ரொம்ப நல்லா இருக்கு தம்பி, கொஞ்சம் இருங்க, முதன் முதலா எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க, மோர் கொண்டு வரேன். Thank you. ஹலோ, நான் உங்களை சொல்லல, நான் முதல் முதல்ல டிசைன் பண்ண என் நெக்லஸ் சொன்னேன். ஹலோ, வெயிட், கொக்கி இறந்துட்டு போது.
என்னக்கா தூக்க வரலையா? வாய் முடிட்டு படுறி. நெஞ்சுக்குள்ளே என்ன சொன்னாதானே தெரியும்.
அப்படி ஒரு கனவு வந்துச்சு. நெக்லேஸை சாப்பிட முடியாது. கனவு வந்துச்சு. விடுக்கா வர வச்சிருவோம். அப்பா ரெண்டு வர வர சரியா நீ யாருக்கிட்டயும் பேச மாட்டேங்க. என்ன வச்சு உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. போய் சொல்றேன்டா இவன். உண்மைதான்டா இவன் யாருக்கிட்டயும் இப்ப சரியா பேசுறதே இல்ல. முதல்ல என்ன புரிஞ்சுக்கங்கடா. என்னடா நாங்க ஒண்ணு சொன்னா நீ பாட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்க? சொல்லிட்டு போடா. ஒண்ணுதான்டா. டேய் இதான் உன் பதிலாடா. அக்கா பின்னாடி பாரு, வாழை கருவடாட்டம் ஒண்ணு வந்து நிக்குது. என்னங்க சாமி கண்ணு சார் வீட்டுல இருக்காரா? வளையல் கொண்டு வந்திருக்கேன். அக்கா போட்ட கணக்கெல்லாம் தப்பா போச்சு. என்ன பண்ணுவே தெரியாது. எப்படியா திருப்பி அமிச்சிரு சொல்லிட்டேன். சார் இல்லீங்களா? குடியா இந்தாங்க. நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லையே. இந்தா நீயே ரிட்டர்ன் பண்ணிடு. அப்படி என்னத்தான் எதிர்பார்த்தாங்களோ. கரெக்டுக்கா. ஏற்கனவே தட்டி பிரச்சனை ஆயிடுச்சு. ஹலோ ஹலோ, யார் அது? கதவு சும்மா தான் சாத்தி இருக்கு, ஓங்கி தள்ளனா திறந்துக்கோ. அப்படியா? இப்ப பார். யாருமா வெண்ணிலா? நகை கடைக்காரங்க வந்திருக்காங்கம்மா. நீங்களா? ஆமாங்க. வாங்க தம்பி வாங்க. இருக்கட்டுங்க. திருப்பி அனுப்புன வளையல கொண்டு வந்திருக்கேன். புரியல என்னது? இல்ல வளையல் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். ஓ வளையல் செஞ்சிட்டீங்களா? உட்காருங்க தம்பி ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன். இந்தாம்மா இந்த வலையில போட்டு பாரு, சரியா இருக்கான்னு பாப்போம். என்னமா அது சின்னதா இருக்கு. போட முடியலையா? சரி இரு நான் போய் சோப்பு கொண்டு வரேன். என்னங்க நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா? அளவு சரியா இருக்குமே. கொடுங்க நான் போட்டு பாக்குறேன். வீட்டை விட்டு கிளம்பும் போதே பிளானோட தான் கிளம்புவியா நீ? உன்ன மாதிரி அழகான பொண்ணு இருந்தா பிளான் பண்ணி கிளம்புறதுல தப்பே இல்ல. என்ன எல்லாரும் ஒரு மாதிரி உட்கார்ந்திருக்காங்க? புதுசா என்னடா இந்த இடத்துக்கு இந்த நேரத்துல என்னை வர சொல்லிருக்கீங்க? தலைவர் நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்டி வச்சிருக்காரு. பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. பஞ்சாயத்தை கூட்ட அளவுக்கு ஊருக்கு என்ன கேடு வந்துச்சு? கேடு ஊருக்கு வரல, காளிக்கு தான் வந்துருச்சு. காளியா? அவன் அன்னைக்கு நம்ம சொல்ற பேச்ச கேட்காம ஊரை விட்டு ஓடி போயிட்டான்ல, அவனை பத்தி இங்க எதுக்கு பேசுறீங்க? போனவன் போய் தொலைஞ்சிருந்தான்னா இங்க எவனுக்கும் பிரச்சனை இல்ல.
போன இடத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு இவங்க அப்பா அத்தால பாக்குறதுக்கு ஊருக்குள்ள வந்திருக்கான். இது தெரிஞ்ச நம்ம தலைவர் நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்டி இருக்காரு. அதான் இப்ப பிரச்சனையா? இதுக்கு நாம என்ன பண்றது? வேற என்ன பண்ண முடியும்? எப்பவும் போல மந்திரிச்சிட்ட கோழி மாதிரி பஞ்சாயத்துல போய் நிக்க வேண்டியது அதான நம்மளால முடியும். ஏதோ காளி தெரியாம ஓடி போயிட்டான். மன்னிச்சிடுங்க தலைவரே. ஓடி போயிட்டா விட்டுருவோமா? நம்ம ஊர் சம்பிரதாயம் கட்டுப்பாடு இதெல்லாத்தையும் மீறி இவ வெளியூருக்கு போய் யாரோ ஒரு அனாத புள்ளிய கல்யாணம் பண்ணிட்டு தைரியமா ஊருக்குள்ள நின்னா அதை பார்த்து நம்ம சும்மா இருக்கணுமா? இது வரைக்கும் நம்ம கட்டுப்பாடு குறையாம சம்பிரதாயத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு உன் பொண்ணு கடைகளை ஊர் விட்டு ஓடி போயிட்டான். இவரை பார்த்து ஒவ்வொருத்தனா ஒவ்வொருத்தர் இழுத்துட்டு வந்து நின்னா நமக்கு கதி இல்ல. அதோ கதிதான். இதுக்கப்புறம் இப்படியே விட்டுட்டோம்னா நம்ம ஊர் சம்பிரதாயம் கட்டுப்பாடு எல்லாமே கெட்டு குட்டு சாப்பிட நாசமா போயிடும். என்னமா சின்ன பையன் தப்பு செஞ்சுட்டு அதை மன்னிச்சு விடுப்பா? அத நீ பேசாதாத்தா, இரத்தம் எல்லாம் கொதிக்குது. அவன் செஞ்சது தப்பு, அவனுக்கு தண்டனை கிடைக்கணும். விடவே நான் இருக்கேன் நீ உறங்கு.
வரும் காலம் மழ வேண்டும் நீ இப்போ கண்ணுறங்கு. ஏதோ அசின் த்ரிஷா இடுப்பு மாதிரி இருந்தா அப்படி ஜாலியா ட்ரீம் அடிச்சுட்டு இடுப்ப சுத்தி அளவு எடுக்கலாம். எங்க ஜோதி அக்கா பிரெக்னன்ட் ஆன இடுப்பு மாதிரி இருக்கு. ஐயோ நம்மளால முடியாது சாமி. ஹலோ ஹலோ ஒட்டியான நாளைக்கு வந்துரும், பயப்படாதீங்க. வணக்கம் தலைவரையா.
நம்ம சாமி கண்ணோட மக வெண்ணிலா 18 வயசு தொட்ட நேரம் நம் ஊர் கோயிலுக்கு காப்பு கட்டுற நேரமா அமைஞ்சிருக்கு. ஊர் சம்பிரதாயம் இப்படி கடவுளுக்கு செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை உடனே செஞ்சு முடிச்சிடணும், அதுதான் முறை. நாளைக்கு சாயந்தரம் சூரியன் மறைற 6 மணிக்கு காப்பு கட்டின பிறகு நம் ஊர் ஆட்கள் ஊர் எல்லையை தாண்டறதோ அசலூர்காரங்க ஊருக்குள்ள வர்றதோ கூடாது. அப்படியே வந்தாலும் காப்பு அவுக்கிற வரைக்கும் அவங்க ஊருக்குள்ளத்தான் இருக்கணும். இது பஞ்சாயத்தோட உத்தரவு. மேலும் வெளியூர் ஆட்டக்காரங்க நம்ம கோயில் திருவிழாவில் கலந்துக்கிறதுனால நீங்கள்லாம் அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு பஞ்சாயத்து சார்பாக நான் உங்களை கேட்டுக்கிறேன். நாளையிலிருந்து ஊர் எல்லையில் ஊர்காவல் இருப்பாங்க. என்ன ஒட்டுமொத்தமா கிளம்பிட்டீங்க? சாயந்தரம் 6 மணிக்கு காப்பு கட்டுறாங்க தெரியுமில்ல, அதுக்குள்ள வந்துருவீங்களா? அது தெரியாமலா? பூசாரிகளுக்கே விபூதிய வந்துரும் இல்ல கில்லி மாதிரி. அப்படியா? பாப்போம் பாப்போம். இது
நீ அடிக்கடி இந்த ஊருக்குள்ள வந்துட்டு போறாப்ல இருக்க? ஆமா, நகை கொடுக்க வருவேன். அது மட்டும் தானா இல்ல? அதெல்லாம் என் சொந்த விஷயம், உங்களுக்கு எதுக்கு? இது உன்னோட விஷயம் மட்டும் இல்ல, இந்த ஊரோட விஷயமும் கூட. என்ன சொல்றீங்க? வெண்ணில் அவன் அடையணும்னு நினைச்சா உன் உடம்புல உயிர் தங்காது. என்ன மிரட்டுறீங்களா? மிரட்டல, ஆழம் தெரியாம நீ கால விடுற. வெண்ணில் அந்த ஊரோட தீர்ப்பு உனக்கு புரியாது. என்ன, ஒரு பொண்ணு ஊரோட தீர்ப்பா? ஆமா, இந்த ஊரோட தீர்ப்பு தான். என்ன சொல்றீங்க? சொன்னா உனக்கு புரியாது. புரியுற மாதிரி சொல்லுங்க. சங்கிலி, சிங்கம், சுருளி, செவல, செல்லையா, சுப்பையா, காளி, கருப்பு, கருவாயன், கண்ணையா, கோயில் பிச்சை, அஞ்சாப்புலி, ஆசத்தம்பி, ஐயாசாமி, பிச்சமுத்து, இருளாண்டி, மூக்கன், பம்பையன், மொக்கையன், இடும்பன், பாண்டி, மலச்சாமி, துரை, ஒருத்தன் இல்ல, 23 பேர் ஒரு பொண்ணுக்காகத்தான் வாழ்க்கையை இழந்துட்டு நிக்கிறத சொன்னா நீ புரிஞ்சுப்பியா? வயசு கோளாறால பக்கத்தூர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பெத்தவங்களை பார்க்கணும் இந்த ஊருக்குள்ள வந்த ஒரே காரணத்துக்காக இரும்பு கம்பத்துல கட்டி வச்சு வெக்கப்போற போட்டு மூடி பெட்ரோல் ஊத்தி கொளுத்துன கதையா சொன்னா மட்டும் உன்னால புரிஞ்சுக்க முடியுமா சொல்லு? சொல்லிடு, எனக்கு இது வாரிசா? சொல்லிடு. அநியாயமா செத்து போன அந்த தேவிக்கு விட்ட சாபம் நிஜமாவே பழிக்க ஆரம்பிச்சது. மூணு போகமும் விளைஞ்சு பசுமையும் பச்சையுமா வாழ்ந்த எங்க பூமி மழையே பெய்யாததுனால வறண்டு தீஞ்சு போச்சு. பசியும் பட்டினியும் மனசுங்களை திங்க ஆரம்பிச்சது. குடிக்கிற தண்ணிக்கு அக்கம் பக்கம் ஊர்களுக்கு சட்டிப்பானங்களை தூக்கிட்டு அலைய வேண்டிய ஒரு அவலமான நிலைமையும் ஏற்பட்டு போச்சு. ஊரையே நெருங்காத அம்மையும் காலராவும் கூட எங்க மக்களை பழிவாங்க ஆரம்பிச்சது. இந்த கொடுமைக்கெல்லாம் காரணம் எங்க ஊர் பண்ணையார் முத்துலிங்கம் தான். நல்ல பூமியில வெஷச்செடி வளர்ற மாதிரி ஒரு நல்ல பண்ணையார் குடும்பத்துல கடைசி வாரிசா வந்த மிருகம் அவரு. போதையும் பொண்ணுங்களா வாழ்க்கைன்னு தப்பான வாழ்க்கை வாழ்ந்தாரு. ஊரும் பேரும் கெட்ட பிறகு ஊர்காவல் தெய்வத்துக்கு படையல் போட்டு பரிகாரம் பண்ண போனார். காவல் சாமியும் அதை ஏத்துக்கல. அப்புறம்தான் ஊர் பாவத்தெல்லாம் கொட்டிக்கிட்டே படுவாதி செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடி மந்திரவாதி வீட்லயும் உட்காந்துருக்க. பச்சை வைத்துக்காரி, வயிறறிஞ்சு விட்ட சாபம் உன் ஊருக்கும் உன் ராஜ்யத்திற்கும் அழிவு காலம் நெருங்கி விட்டது. இதுக்கு ஏதாவது வழி? அவ வயிறறிஞ்சு விட்டு போன சாபத்தால வரப்போற 10 வருஷத்துக்குள்ள பிறக்க போற ஏதோ ஒரு பெண் குழந்தை ரூபத்துல உனக்கும் உன் ஊருக்கும் அழிவு காலம் நிச்சயம் ஏற்படும். மீறி இந்த 10 வருஷத்துல பொட்ட பிள்ளைங்க தங்கிடுச்சுன்னா பிச்சை எடுக்கணும். உங்களோட சேர்ந்து நாடு பிச்சை எடுக்கணும். தரித்திரங்களா, எந்த ரூபத்துல 10 ஆண்டுகளுக்கு பொட்ட குழந்தையே இருக்க கூடாது. அவ செத்த மரணி வசத்துல பிறந்த அத்தனை பெண் குழந்தையும் உயிரோடு இருக்க கூடாது.
இது வெறும் ஆரம்பம் தான். 10 வருஷத்துக்கு ஒரு வெறி பிடிச்ச கும்பல் இந்த ஊரை சுத்திக்கிட்டு இருந்தது. மந்திரவாதி சொன்னதை தவறா புரிஞ்சுக்கிட்டு தப்பா முடிவெடுத்த ஊர் பண்ணையரோட முட்டாள்தனமான பேச்சை கேட்டு வாழையடி வாழையா விருத்தி செய்ய வேண்டிய பெண் நிறுத்தியை 10 வருஷமா சின்ன பின்னமாக்கி சிதறடிச்ச இந்த மாதிரி அடிமுட்டாள்களோட வாழ்க்கைய முட்டாள்தனமான வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்டணும். அழிக்கிற உரிமை அந்த ஆண்டவனுக்கு மட்டும்தான். ஒவ்வொருத்தனும் உணரணும் இந்த ஊர்ல நடந்த கொடுமை வேற எந்த ஊர்ல நடக்கக்கூடாது. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். நீ நினைச்சா இந்த ஊருக்கே ஒரு விடுவு காலத்தை ஏற்படுத்தி தர முடியும். நானா? நான் எப்படி? கல்யாணமாய் சந்தோஷமா இருக்க வேண்டிய வயசுல வாழ்க்கையை தொலைச்சிட்டு வாழறதுக்கு ஒரு பொண்ணு கிடைக்காதான்னு 23 பேர் தெரு திருவாலையிறத நீ பாத்திருக்கியா? அந்த கொடுமை இந்த ஊர்லதான் நடந்துகிட்டு இருக்கு. நீ சந்திச்ச அந்த வெண்ணிலாவை நீயே சொந்தமாக்கிக்கிட்டா கூட இந்த ஊரோட தலைவிதியே மாறிடும். அந்த பொண்ணு உன்னோட தான் வாழ்வான்னு பஞ்சாயத்துல வைராக்கியமா நின்னுட்டாள்னா உன் சாமர்த்தியத்தால் அது முடியும்னா மத்ததை நான் பார்த்துக்கிறேன்.
இதனால பஞ்சாயத்து சார்பா தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, இன்னைக்கு சாயந்தரம் காப்பு அவுக்கிறதுனால நாளைக்கு திருமண தகுதி போட்டிக்கான பஞ்சாயத்து. வேகமா வாங்கடா, பிடிஞ்சா பஞ்சாயத்து இருக்குது. என்ன அப்புங்களா, இதுதான் கில்லி மாதிரி வரதா? இது பத்தாதுன்னு இந்த இம்சை வேற. ஓவரா தான் ஆட்டிட்டு இருக்க அருவா. சாமி கண்ணு, உன் பொண்ணோட முன்னாடி வந்து நில்லு. சாமி கண்ணு, உன் பொண்ணோட முன்னாடி வந்து நில்லு. எல்லாரும் நல்லா கேட்டுங்க, போட்டி முடிஞ்ச உடனே இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்காகத்தான் பஞ்சாயத்து கூடியிருக்கு. போட்டியில ஜெயிக்கிற பையனுக்கும் சாமி கண்ணு மக வெண்ணிலாவுக்கும் இந்த பஞ்சாயத்து சிறப்பா கல்யாணத்தை நடத்தி வைக்கும். அதுக்கான ஏற்பாடுகளை ஒரு பக்கம் பஞ்சாயத்து ஆட்கள் செஞ்சிட்டே இருக்காங்க. இந்த நிமிஷத்துல இருந்து போட்டி ஆரம்பிக்கலாம்னு பஞ்சாயத்து அறிவிக்குது. ஒரு நிமிஷம், எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. ஏய், என்னடி சொல்ற? இவங்கல்ல யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல. ஏய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு? ஆமா, உங்க எல்லாருக்கும் தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு. எவனோ ஒருத்த பந்தயத்துல ஜெயிச்சிட்டு வந்து என் கழுத்துல ஒரு கயிற மாட்டி ஒரு மாட்டை இழுத்துட்டு போற மாதிரி இழுத்துட்டு போவான். நானும் வாழ்க்கை பூரா உனக்கு குப்பை கட்டணும். இத கேக்குறதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்ல? ஏய், இந்த அளவுக்கு எடுத்து பேசுற தைரியத்தோட யாரு கொடுத்தது? என்னங்க நெத்திப்பட்டுலையா? என்ன இதெல்லாம்? உன் குடும்பம் இந்த ஊருக்குள்ள இருக்கணுமா வேண்டாமா? யோ தலைவர், எனக்கு பதில் சொல்ல முடியாம பக்கம் பார்த்து குத்துறியா? என் மூஞ்ச பார்த்து சொல்லியா? இப்ப வலிக்குதாயா? வலிக்குதா? எத்தனையோ வருஷத்து வலியோட இவங்க நின்னுக்கிட்டு இருக்காங்களே, அவங்களை பத்தி ஒரு நிமிஷம் நீ யோசிச்சு பாத்திருக்கியா? தலைவரையா, என்ன மன்னிச்சிடுங்க, நான் பொண்ண பெத்துட்டேன். உங்க வார்த்தைக்கும் இந்த ஊருக்கும் நான் கட்டுப்படுறேன். நிறுத்துடா இந்த மாதிரி சுயநலமான புத்தியால் தான் இந்த கிராமமே பட்டமரம் ஆகி கிடக்கு. டேய் சாமி கண்ணு, உன் பொண்ணு தான் ஆசைப்படுற ஆம்பளைய கல்யாணம் பண்ணிக்கிறது என்னடா தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்கு சொல்லுடா. உங்க வரட்டு கௌரவத்தால எத்தனை பேர் வாழ்க்கையை நாசமாக்கணும் நீங்க? இப்போ இந்த பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்க போறீங்க? தெரியாத நம்ம தயா கேக்குறேன், பெத்த பிள்ளைங்களுக்கே கல்யாணம் பண்ண வக்கில் அதை நீங்கெல்லாம் வெறும் வேஷ்டி கட்டிட்டு ஆம்பளையா இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லையா? பெரியசாமி, இத்தனை வருஷமா இல்லாத அக்கறை கொசுக்குன்னு இப்ப மட்டும் எங்கிருந்து வந்துச்சு உனக்கு? ஐயா, ஐயா, எதிர்காலமே தெரியாது. உங்க பக்கத்துல நின்னு பாருங்க ஐயா, சின்ன மாதிரி பதில் சொல்றையாவது குறைச்சுப்பீங்க. முடிவா நீ என்ன சொல்ல வர? அத நான் சொல்றேன். வெண்ணிலாவ நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கா? ஏ இல்ல, அந்த இடத்துல வாழ்க்கையை துளைச்சிட்டு அண்ணன் காவடி மாதிரி தீரவே எதுக்காக? எங்களுக்கு வாழ்க்கை கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான். அதுக்கிடையில யாராவது புகுந்து ஆட்டையை கலைக்கணும்னு நினைச்சீங்க, நிச்சயம் கொலைவேலோ. இந்த வேகத்தை இவங்கிட்ட காட்டுங்கடா. இவன் முதல்ல ஆரம்பிச்சான், இப்ப அவன் ஆரம்பிக்கிறான். சம்பந்தம் இல்லாம நீ அடிக்கி வந்து பேச, வெளியே போ. போகலனா உன் உடம்புல இருக்க உசுரை நாங்க போக வச்சிருவோம். வீரம், இங்கே இருந்து உங்களை மாதிரி புத்தி கட்டு வாழாம துணிஞ்சு போய் வெளியூர்ல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு பெத்தவங்களை பார்க்க வந்தவன ஊர் தீர்ப்புங்கிற பேர்ல உசுரோட தீய வச்சு கொளுத்துனவங்களை தடுக்க தைரியம் இல்லாம ஓரத்துல நின்னு ஒப்பாரி வச்ச நீங்க வீரத்தை பத்தி பேசுறீங்க? இந்த வீரத்தெல்லாம் இத்தனை வருஷமா உங்களை வாழ விடாம சாகடிச்சிட்டு இருந்த உங்க தலைவர் மேல காட்டிருந்தீங்கன்னா உங்களெல்லாம் ஆம்பளை மதிச்சிருப்பேன். எங்களுக்கு புத்தி சொல்றியா? தம்பி, நீ ரொம்ப பேசுற.
இந்த ஊரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? பெண் சிசுக்களையும் நம்மள போல ஒரு உயிரா மதிக்காம ஈவிரக்கல்லாம கொலை செஞ்சு ஒரு இருண்ட வாழ்க்கைக்கு வழி தேடிட்டு இருக்க நம்ம ஜனநாயகம் மாதிரி இன்னைக்கு வாழ வழி இல்லாம ஒரு பொண்ணுக்காக போராட்டமே நடத்திக்கிட்டு இருக்க இந்த முன்மாதிரியான கிராமத்தை பத்தி எனக்கு வேற என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்க தலைவரே? இப்ப சொல்றேன், இந்த ஊர் சூதாட்டத்துக்கு இந்த வெண்ணில அவனா விட்டு தர போறது இல்ல. நீ யாரா விட்டு கொடுக்கறதுக்கு? பந்தயத்துல ஜெயிக்கிறவனுக்கு தான் பொண்ணுங்கிறது இந்த ஊரோட சம்பிரதாயம் கட்டுப்பாடு. பந்தயத்துல ஓடி ஜெயிக்கிறவனுக்கு தான் பொண்ணு கொடுப்பீங்கன்னா இந்த ஊர்ல ஊனமா பிறந்தவங்களுடைய வாழ்க்கை பெத்தவங்க புண்ணியம் தான், பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க கண்ணுக்கு முன்னாடி உங்க பிள்ளைங்க எப்படியாவது ஒரு வாழ்க்கை அமைஞ்சிடாதான் இந்த பொண்ணு பின்னாடி அலையா அலைஞ்சிட்டு இருக்காங்களே. இப்படி ஒரு கேவலத்தை எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? ஒருத்திக்கு ஒருத்தன் தான் நம்ம சம்பிரதாயம். ஆனா இந்த ஊர்ல ஒருத்திக்கு 23 பேர். இத கேட்க உங்களுக்கு கேவலமா இல்ல? இந்த கம்ப்யூட்டர் காலத்திலயும் இப்படி கட்டாந்தரையில உட்காந்துட்டு பஞ்சாயத்து பண்ற அசிங்கத்தை எப்ப மாத்திக்க போறீங்க? கட்டுப்பாடுங்கிற வட்டத்தை போட்டுக்கிட்டு நீங்க தான் உங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டீங்க. உங்க பிள்ளைங்க வாழறதுக்காவது ஒரு புது பாதை அமைச்சு கொடுங்க. அப்படி முடியலனா நீங்க பெத்த பிள்ளைங்களே உங்களை அப்பா அம்மான்னு கூப்பிட அருகது இல்லாம போயிடும். ஊருக்கும் வாழற மக்களுக்கும் நல்லது செய்ய நினைக்கிறவன் தான் நல்ல தலைவன். கொத்தடிமைகள் மாதிரி நடத்துற இப்படிப்பட்ட தலைவனுடைய பேச்சை கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் சொல்றேன். ஒரு பொண்ணுதான் வாழ்க்கைன்னு 23 பேரை இத்தனை வருஷங்களை தொலைச்சிட்டு இங்க வந்து நிக்கிறீங்களே. உங்கள ஒருத்தன் பந்தயத்துல ஜெயிச்சு இந்த வெண்ணில அவ கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு மீதி இருக்கிற 22 பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு 22, நாளைக்கு 44, நாளைக்கு 96. இது இப்படியே போச்சுன்னா வயசாகி வாழாமலே வாழ்க்கையை தொலைச்சிட்டு குட்டிச்சவர ஆயிடுவீங்களே. இதை என்னைக்காவது யோசிச்சு பாத்தீங்களா? இந்த ஊருக்கே சம்பந்தம் இல்லாதனா சம்பந்தமே இல்லாத உங்ககிட்ட பேசுறதே இந்த வெண்ணிலாவோட உங்களுக்கும் ஒரு நல்ல முடிவு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் பேசணும்னு நினைச்சத பேசிட்டேன். இப்ப நான் என் ஊருக்கு கிளம்புறேன். பஞ்சாயத்துல எதிர்த்து பேசிட்டு ஒருத்த உயிரோடு ஊர் திரும்பினதா சரித்திரம் இல்ல. கட்டேக்காரா ஐயா, இவனை புடிச்சு கம்பத்துல கட்டி வச்சு கொளுத்து கோபப்பட்டது உங்க அப்பா மேல இல்ல, இந்த ஊர் தலைவர் மேல. இவரை குத்திட்டு இந்த ஜெயிலுக்கு போய் இதை விட கொடுமை அனுபவிக்கணுமா? அதுக்காக தான் இந்த வெண்ணிலா பெரியவர். நான் எல்லாரும் வெட்டித்தனமா பேசிட்டு இருக்குமா? முதல்ல இந்த ஊரோட கட்டுப்பாடு உடையணும். அப்படி உடைஞ்சாதான் உங்களுடைய வாழ்க்கையும் இந்த ஊரோட தலையெழுத்தம் மாறும். அப்படி மாறணும்னா பொண்ண வெளியூர்ல கொடுத்துட்டீங்கல்ல, இனி இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பசங்களுக்கும் ஒரே வாரத்துல கல்யாணம் நடத்துறேன். இனி இந்த ஊருக்கே பெரிய கல்யாண புரோக்கர் நான் தான். என் மெயில் ஐடி குமரி முத்து கல்யாண புரோக்கர் .com.